ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட சின்ன பிரிஞ்சில் ஒன்று, கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு, இதோட 2 கிராம்பு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி மூக்கு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட 1 கப் அளவுக்கு உரித்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்க. வேறு எதுவும் இதில் நம்ம காய் சேர்க்க போகிறதுல சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்ய போகிறோம், நல்ல சுவையாக இருக்கும். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் கண்ணாடி பாத்திரத்துக்கு வெங்காயம் வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யாமல் இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. லைட்டாக இனிப்பு சுவையோடு சூப்பராக இருக்கும், சுவை கூடுதலாக. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிராக சேர்த்துக்கங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ அரிசியை சேர்த்து நல்லா 1 முறை கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. 1 கப் அரிசி எடுத்தோம், அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க. இப்போ கடைசியாக உப்பு இருக்கான்னு 1 முறை செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம். மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசிலும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசிலும், மொத்தமாக 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம். விசில் வரும்போதே வீடே மனமாக இருக்கும். செய்யறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க. வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து இந்த வெரைட்டி ரைஸ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம். நல்ல மனமான சுவையான வெரைட்டி ரைஸ் ரெடி. இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு பரிமாறி பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். ஆனியன் ரைத்தா ஒன்று இருந்தால் போதும், இன்னும் சூப்பராக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி குழம்பு ரசம்லாம் செய்யாமல் இந்த 1 வெரைட்டி ரைஸ் மட்டும் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, பாத்திரம் கூட மிஞ்சாது. நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா டப்பா காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். செய்யறதுக்கும் டைம் அதிகம் எடுக்காது, சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.